Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாக்கோ கிரீம் கேக். இதுக்கு விப்டு கிரீம் எதுவும் தேவையில்லை. நம்ம வீட்லயே செஞ்சு விப்டு கிரீம்ல தான் இதே செய்ய போறோம். இந்த கேக்கை நம்ம வீட் ஃப்ளோர்ல தான் நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ இந்த கேக்கை நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். வாவ் பாருங்க நம்மளோட கேக் எவ்வளோ அழகா ஸ்பாஞ்சியா வந்திருக்கு. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் முதல்ல கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். 50 ml கர்ட் எடுத்திருக்கேன். கர்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 40 ml ஆயில் ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். ஆயிலும் கர்டும் நல்லா மிக்ஸ் ஆயிடணும். இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணணும். இப்போ நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதையே ஆட் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா கொஞ்சமா, பேக்கிங் பவுடர் கொஞ்சமா, கோகோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், இப்ப இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுல கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி நான் செஞ்சு வச்சிருக்கேன், இதையே ஆட் பண்ணிடலாம். ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் லம்ஸ் இல்லாமல். பாருங்க இந்த மாதிரி லம்ஸ் எதுவும் இல்லாம நல்லா விஸ்க் பண்ணணும்.
பாருங்க இப்போ நம்மளோட கேக் பட்டர்ல லம்ஸ் கொஞ்சமும் இல்ல இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட கேக் பட்டர் இருக்கணும் இப்போ இதுல 60 ml பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் சுகரை வந்து சக்கரையை மிக்ஸில போட்டு அரைச்சது தான் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கேக் பட்டர் ரெடி ஆயிடுச்சு இதே சைடுல வெச்சிரலாம் இப்போ நாம ஒரு பேக்கிங் டின் எடுத்துக்கலாம் இதுக்கு பதிலா நீங்க உங்க வீட்ல இருக்கிற எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதைய ஆயில் இல்லனா ghee-ல கிரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கேக் பட்டரை இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா டாப் பண்ணிக்கலாம் ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்ல இல்லாம இப்போ இதே நான் ஒரு இந்த மாதிரி பாத்திரத்துல பேக் பண்ண போறேன் நீங்க வேணா குக்கர் இல்லனா இட்லி பாத்திரத்தலயும் பேக் பண்ணலாம் இதுல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்து சென்டர்ல வச்சு இதுலயும் தண்ணி போட்டுறலாம் இப்போ நம்மளோட கேக் டின்ன இதுல வெச்சிரலாம் இப்போ இதைய மீடியம் ஃப்ளேம்ல 30 மினிட்ஸ்க்கு குக்க ஆகட்டும் இப்போ இது குக்க ஆயிட்டு இருக்கிற வரைக்கும் நம்ம விப்டி கிரீம் ரெடி பண்ணிரலாம் இதுக்கு நான் 60 ml milk எடுத்துர்க்கேன் இது கூட 2 டேபிள்ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம் மைதா ஆட் பண்ணிட்டு sugar ஆட் பண்ணிக்கலாம் 50 ml இப்போ இதே நல்ல லம்ஸ் இல்லாம mix பண்ணிக்கலாம் இப்போ நான் இதைய flameல வைக்கல லம்ஸ் இல்லாம நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ்ல வச்சு குக் பண்ணனும் இப்போ இதே லம்ஸ் இல்லாம நல்லா mix பண்ணிட்டு இப்போ நம்ம இதே ஸ்டவ்ல வெச்சுக்கலாம் லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கலாம் இது இப்போ திக்கற வரைக்கும் இப்படியே நம்ம mix பண்ணிட்டே இருக்கலாம் பாருங்க இப்போ நல்லா திக் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இதுல தான் நம்ம விப்டு கிரீம் செய்ய போறோம் இப்போ இது கூல் ஆகட்டும் இப்போ நம்ம ஒரு பவுல்ல 40 ml ghee இல்லனா பட்டர் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ghee எடுத்துர்க்கேன் இதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ளஃபியா வர வரைக்கும் விஸ்க் பண்ணலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு கெட்டியா இருக்கு நம்ம இதைய பீட் பண்ண பண்ண நல்லா ஃப்ளஃபியா வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம்
பாருங்க நம்மளோட இந்த ஈயோட பேட்டர் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளஃபி ஆயிட்டு வருது பாருங்க இப்போ நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு இதே இன்னும் நம்ம விஸ்க் பண்ணலாம் இன்னும் ஃப்ளஃபி ஆகணும் இதே வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு விஸ்க் பண்ணனும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம இந்த ஸ்பூன்ல எடுத்தா நமக்கு இது கீழ இப்படி கமுத்துனா அது வராம இருக்கணும் இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும் இப்போ இத 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜ்ல வச்சிரலாம் இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளோட கேக் எடுத்து பார்க்கலாம் வாவ் பாருங்க நல்லா பேக் ஆயிடுச்சு நம்ம நைஃப் விட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூல் ஆகட்டும் பாருங்க இப்போ இது கூல் ஆயிடுச்சு நம்ம சைஸ் எடுத்துட்டு இப்படி கமுத்திக்கலாம் வாவ் பாருங்க ஒட்டாம வந்திருக்கு இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு நல்ல ஸ்பாஞ்சியாவும் இருக்கு இப்போ இதைய நம்ம சைடுல வச்சிரலாம் இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு நம்மளோட ghee நம்ம விஸ்க் பண்ணிருந்தோலியா அதை எடுத்து பார்க்கலாம் இப்போ இது நல்லா கெட்டி ஆயிடுச்சு இதே மறுபடியும் நம்ம விஸ்க் பண்ணலாம் ஒரு 1 மினிட்க்கு நல்ல விஸ்க் பண்ணிட்டு இதுல நம்ம ஏற்கனவே செஞ்சோலிய பேட்டர் அதையே இதுல ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா விஸ்க் பண்ணியாச்சு இப்போ இதல நாம ஏற்கனவே செஞ்ச மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு விஸ்க் பண்ண கூடாது கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணிடணும் விப்டு கிரீம் நம்ம செய்வோம் இல்லையா அந்த அளவுக்கு இப்போ நம்ம இதுல இருந்து பாதிய எடுத்துடலாம்
पादी क्रीम और बाउल को मातेला इधर वंदे व्हाइट क्रीम आधा इरको इधर वंदे चॉकलेट क्रीम आ नमः सही पोरो इपो इप्पो इधर इन इन्हीं पंग क्रीम ला नमः कोको पाउडर 1 टेबलस्पून ऐड पनी नल्ला मिक्स पनीकला இது வந்து நம்மளுக்கு சாக்லேட் फ्लेவரோட கிரீம் பாருங்க நம்மளோட சாக்லேட் फ्लेவர் கிரீம் ரெடி ஆயிடுச்சு இந்த கிரீம் நம்ம ப்ளைனாவே வைக்க போறோம் இப்போ நாம நம்மளோட கேக்க டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த ஒயிட் கிரீமை நம்ம கேக்ல அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க விப்ட் கிரீம் மாதிரியே நம்மளோட கிரீம் வந்து நல்லா அப்ளை ஆகுது சாஃப்ட்டாவும் இருக்கு நல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்க இப்போ நான் ஒயிட் கிரீம் அப்ளை பண்ணிட்டேன் இப்போ சாக்லேட் கிரீமை நான் வந்து டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றேன் இப்போ நம்ம ஒரு பைப்பிங் பாக் வச்சுக்கலாம் உங்ககிட்ட பைப்பிங் பாக் இருந்தா அதை வச்சுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சும்மா ப்ளைன் கவர்லயே பைப்பிங் பாக் மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போறேன் இப்போ இதல நம்ம செஞ்ச சாக்லேட் கிரீமை இதல போட்டுறலாம் பாருங்க இப்போ போட்டுட்டோம் இப்போ இந்த கவரை இந்த மாதிரி நல்லா டைட்டா மறிச்சுக்கலாம் இந்த மாதிரி டைட்டா பண்ணதுக்கு அப்புறமா இந்த எட்ஜ்ல நாம ஓட்ட போட்டுறலாம் பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி இதல நான் டிசைன் பண்றேன் நீங்க உங்களுக்கு என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம்
பாருங்க நம்மளோட கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க ஃப்ரிட்ஜ்ல வெச்சும் சாப்பிடலாம் அவ்வளவுதான் फ्रेंड्स நம்ம சாக்கோ கிரீம் கேக் ரெடி ஆயிடுச்சு அதுவும் விப்டு கிரீம் இல்லாமலயே இந்த வீடியோவை நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்